கடந்த பதினான்கு வருடங்களுக்கு முன் நாட்டின் பிரபல பெண் தொழிலதிபர் டத்தோ சோசிலாவதி லாவியா உட்பட அவரின் மூன்று உதவியாளர்களையும் கொலை செய்த விவகாரம் தொடர்பாக இரு குற்றவாளிகளுக்கு எதிரான மரண தண்டனை நிலைநிறுத்தப்படுவதாக புத்ராஜயா கூட்டரசு நீதிமன்றம் தெரிவித்தது மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு தலைமை ஏற்ற நாட்டின் தலைமை நீதிபதி தங்கு மைமுன் துவான்மாட் இந்த கொலை வழக்கின் குற்றவாளிகளான என் பத்மநாபன் டி தில்லையழகன் ஆகியோர் மீதான மரண தண்டனை நிலைநிறுத்தப்படுகிறது என்று கூறினார் கொலைக்கான காரணங்கள் மற்றும் தரவுகள் யாவும் முழுமையாக ஆராயப்பட்டுள்ளன இதனால் தங்களுக்கு எதிராக வழங்கப்பட்ட மரண தண்டனையை நீதித்துறை மறு ஆய்வுக்கு அவர்கள் விண்ணப்பித்தனர் தங்கு மைமுன் துவன் இந்த விண்ணப்பத்தை நிராகரிப்பதாக தெரிவித்தார் மற்றொரு குற்றவாளியான ஆர் காத்தவராயனும் தமக்கு எதிராக வழங்கப்பட்ட தண்டனையை ஆராயும்படி மனு தாக்கல் செய்த வேளையில் தமது தரப்பினர் மேற்கொண்ட விண்ணப்பத்தை திரும்ப பெற்றுக் கொண்டதாக நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் லத்தீஃபா கோயா கூறினார் முன்னதாக கட்டாய மரண தண்டனை ஒழிப்பு சட்டம் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நாட்டில் இயற்றப்பட்டதை தொடர்ந்து மூவரும் தங்களின் மரண தண்டனையை சிறை தண்டனையாக மாற்ற முயன்றனர் இந்த சட்டம் மரண தண்டனை அல்லது முப்பது முதல் நாற்பது ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்க வழிவகுக்கிறது